Hello, வணக்கம். இன்னைக்கு நம்ம டாலில TDS பத்தி பார்க்க போறோம். So TDS tax deducted at source. So TDS ல salary எப்படி வந்து பாத்தீன்னா salary ல எப்படி TDS கட் பண்றது அப்படிங்கற பத்தி நாம பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீன்னா நம்ம அந்த டாலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி first TDS பத்தி நமக்கு வந்து ஒரு basic concept தெரிஞ்சிருக்கணும். TDS பத்தி ஒரு basic concept. So எதுக்காக நாம தெரிஞ்சிருக்கணும்? உள்ள போனோம்னா சில technical terms இருக்கும். சில பர்சன்டேஜஸ்லாம் போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பேசிக்காக சேலரியில் என்ன மாதிரியான டிடிஎஸ்ஸை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலிக்குள்ளே போக போகிறோம். ஸோ டிடிஎஸ் பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேலிக்கு போயிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ சேலரி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியில் சம் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸம்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், சேலரியில் இப்போது நம்ம 250,000 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ டேக்ஸ், டேக்ஸே கிடையாது. யாருக்கு? ஸோ அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும், பெலோ 60 இயர்ஸ், அதாவது பெலோ 60 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 250,000 வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு, பிடிக்க மாட்டாங்க. அதாவது வருடத்திற்கு 250,000, மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது, டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுலேருந்து 80 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000, 3 லட்சம் கொடுப்பாங்க. அதே 81லேருந்து அபோவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. இப்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் எப்படி இது பே பண்ணுவாங்க, 250,000 1 லிருந்து 5 லட்சம் வரைக்கும், அதாவது 60 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு. அதுவே வந்து 60 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 3 லட்சத்தி 1 லிருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் வந்து 5%. அதுவே 80 வயசுக்குள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பார்த்திங்கன்னா 5,01,000 to 10,000 வரைக்கும், 10 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5%. அதே மாதிரி 20% அப்படிங்கிறது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், 60 இயர்ஸ் பிலோ. ஸோ 60 இயர்ஸ் பிலோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த 60 வயசுக்கு மேலே உள்ள கான்செப்டே விட்டுருவோம். 20% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5,01,000 ஒரு சீரோ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா 5,01,000 உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20% டேக்ஸஸ். அதுவே 30% வந்து பார்த்திங்கன்னா 10 lakh and above வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30% டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, டிடிஎஸ் கட் பண்ணுறாங்க சேலரியில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நம்மளோட இன்கம். அப்போது 250,000 அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ வருஷத்துக்கு நம்மளுடைய சேலரி எவ்வளோவா இருக்கணும்? ஸோ ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ 250,000 / 12 நம்மளோட சம்பளம் 20,800 வரைக்கும் நமக்கு 850 ரூபா வரைக்கும் சாரி 830 ரூபா வரைக்கும் நமக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போணுச்சு நம்மளோட சேலரினா கண்டிப்பாக டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கால்குலேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், போடுறோம் அப்படிங்கிறத நம்ம டேலி யூஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக்ஸ் டிடெக்டர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, நம்ம சேலரிலேருந்து பிடிச்சிருவாங்க. பட் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேலரியில் பிடிக்கக்கூடிய அந்த டிடிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா டேன் நம்பர் இருக்கணும். டேன் நம்பர் இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பிஎஃப் பிடிச்ச டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது, கவர்மெண்ட்டுக்கு அவங்க பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிறவங்கள்ட்ட டேன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், எம்ப்ளாயர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் பிடிக்கிறவங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்,
டேலி குள்ள போவோம். டேலியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பெனி பேரே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், டிடிஎஸ்னு வச்சுக்கிறேன். டிடிஎஸ் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டேரெக்டாக டேலிக்குள்ளே போவோம். டைத்தை வேஸ்ட் பண்ணாங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டாச்சுவரி டாக்ஸேஷன்ஸ் டிடிஎஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். எனேபிள் டேக்ஸ் அட் சோர்ஸ் எஸ் செட் ஆல்டர் எஸ். ஸோ இதில் வந்து டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 5 அல்பபேட் 2 3 4 5 8. ஸோ டேன் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து டேட்டா டைப் வந்து கம்பெனியாக இண்டிவிஜுவலாக கேட்குது. ஸோ சேலரி, ஸோ கம்பெனின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பிரான்ச்சு, ஸோ பிரான்ச் அப்படிங்கிறத எங்கள் ஏரியாவுடைய பிரான்ச்சை கொடுத்துக்கிறேன். செட் ஆல்டர் டீட்டெயில்ஸ், ஸோ எஸ் நேம் ஆஃப் பர்சன் டிடெக்டர் நேம் வந்து செல்வம், சன் ஆஃப் தர்மலிங்கம் மேனேஜர். ஸோ நம்மளோட பேன் கார்ட், ஃப்ளாட் நம்பர் 2 செந்தில் காம்ப்ளெக்ஸ் கார்டன் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் பொறையார் நாகப்பட்டினம் 6093077995477 4364. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணிட்டேன். நேமு, ஃபாதர் நேம், டெசிக்னேஷன்ஸ், ஸோ என்னோடய பேன் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் ஃப்ளாட் நம்பர், ஸ்ட்ரீட், பில்டிங் ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு பேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ரீட்டு, லொக்கேஷன்ஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, மொபைல் நம்பர்ஸ், எஸ்டிடி கோடு, டெலிஃபோன், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இக்னோர் ஐடி எக்ஸம்ஷன் லிமிட்டெட் ஃபார் டிடிஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போனா நம்ம வந்து டிடிஎஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துப்போம். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் டிடிஎஸ் ஃபார் த ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டத்துக்கு டிடிஎஸ் கட் பண்ண போகிறீங்களா? இல்லை, நம்ம வந்து சேலரி மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த கிளாஸஸில். ஸோ அதில் நோ கொடுத்துட்றேன். ஸோ அதை கொடுத்த உடனே நமக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போனால் ஸ்டாச்சுவரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். அதுக்கு போகிறேன், க்ரியேட் போகிறேன். க்ரியேட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நேம் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் க்ரியேஷன்ஸ் வந்து வந்து ஓல்டு வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் க்ரியேஷன்ஸ் எல்லாமே, அதாவது ரெண்ட்டிலேருந்து சேலரி, அப்புறம் கான்ட்ராக்டர், இன்சூரன்ஸு, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அப்கிரேடு வெர்ஷன் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியது சீரீஸ் ஏ ரிலீஸ் 6.62. ஸோ எஜுகேஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டும் கண்டிப்பாக நம்ம மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சேலரிக்கு என்ன பண்ணுறேன், ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் க்ரியேஷன்ஸ் பண்ணுறேன் டிடிஎஸில். இப்போது சேலரிக்கு பண்ணுறேன். சேலரி செக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 192, பேமெண்ட் கோடு வந்து 02. ஸோ வித் பேன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 5% வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறேன். 5% அப்படிங்கிறது இங்கே வந்து தேர் ஹோல்டு எக்ஸம்ஷன் லிமிட், இங்கே வந்து எக்ஸம்ஷன் லிமிட் கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸம்ஷன் லிமிட் என்ன கொடுப்போம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ, வருஷத்துக்கு 250,000. இந்த இடத்துல நான் 250,000 போட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னா, 25 லட்சம் போட்டேன்னா, ஸோ 250,000 போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அதுக்கு மேலே நீங்கள் போட்டால் மட்டும்தான் அங்கே டேக்ஸ் அப்படிங்கிறதே காமிக்கும். அப்போ என்ன பண்ணும் நம்ம, இது மாதம் மாதம் நம்ம டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம், 2,50,000 டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸு கட் பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணோம், அவங்களுக்கு பே பண்ணிடும், அமௌண்ட் போயிடும் அந்த இதுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 20,833 ரூபாய்க்கு கம்மியாக அவங்க சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் பிடிச்சா என்ன ஆகும், அவங்க திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து இன்கம் டேக்ஸு ரிட்டன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை வந்து ரிட்டன் வாங்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் பிடிக்காமலே என்ன பண்ண முடியும், நம்மளால்
சேலரி கொடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2,20,833 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிமிட்டேஷனை கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு டேக்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதும் போல் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் லெட்ஜர் க்ரியேட், மூணு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம. ஒன்று சேலரி, ஸோ சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் அப்ளிகபிள் டிடிஎஸ் சேலரி. நெக்ஸ்ட் சேலரி வாங்கக்கூடிய பர்சனுடைய நேமு, ஸோ நம்ம பெரிய போட்டுப்போம் சன்றி கிரெடிட்டார். சன்றி கிரெடிட்டார் இஸ் டிடிஎஸ் டிடக்டபிள், எஸ். இதில் நம்ம என்ன பண்ணோம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், பிஓஎஃப் பிஓஐ பிஓஐ ஏஓபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு விதமான டிடெக்டாக இருக்காங்க. இது பிஓஐ அப்படிங்கிறது தட் இஸ் ஏ இண்டிவிஜுவல் இன்கம், அசோசியேஷன் பர்சன் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஜாயிண்ட் இன்கம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கம் அப்படி, சேலரி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இன்கம், ஸோ அதனால் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது இதெல்லாத்தையும் ஏன் சொல்லலன்னு கேட்காதீங்க, நம்ம எல்லாத்தையும் ஒரே டயத்தில் பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து சேலரிக்கு மட்டும் டிடிஎஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிடெக்டா டிடிஎஸ் சேம் வவுச்சர், எஸ் சேலரி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் யூஸ் அட்வான்ஸ் டிடிஎஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே ஷோ ஆகாது. ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணணும், அதில் அலோ அட்வான்ஸ்ட் என்ட்ரி இன் டிடிஎஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் அட்வான்ஸ் டிடிஎஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும், அதில் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு லோவர் டிடெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு நான் மட்டும் அதுக்கு மட்டும் எஸ் கொடுக்குறேன். சேலரி செக்ஷன் லோவர் டிடெக்ஷனுக்கு வந்து 197. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் தெரியல நமக்கு, ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தெரியாதனால நம்ம அங்கே விட்டுட்டோம். அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2022 31/3/2021, டேக்ஸபிள் 5%. ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரெண்டு வவுச்சர் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒன்று சேலரி இன்னொன்று சேலரி வாங்கக்கூடிய பர்சனுடைய நேமில் ஒன்று, அடுத்து டேக்ஸ் டிடிஎஸ் ஆன் சேலரி, அது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் டிடிஎஸ் சேலரி. சேலரி அவ்வளோதான். இப்போ நம்ம சேலரி லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வவுச்சர்ஸ் போகிறோம். வவுச்சரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜேர்னல் வவுச்சரை யூஸ் பண்ணுறோம். ஜேர்னல் வவுச்சரில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், இப்போது சேலரி அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ திரும்ப போகிறோன்னு வச்சுக்கோங்க, மிஸ்டர் செல்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குறது தானே, அப்போ கம்பெனிக்கு வந்து செலவு தானே, ஏன் சண்டி கிரெடிட்டாக இருக்குள்ள. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு லயபிலிட்டியில் அவங்களுடைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவங்க 50,000 சேலரி வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு 10,000 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ங்கிற கான்செப்டில் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம சேலரியாக பே பண்ணுறோம். அப்போ நம்ம சேலரியை பே பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மணி இஸ் நாட் ஏ பிளாக் மணி, ஒயிட் மணி ஆகிடுது. அப்போ அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும்னு தேவையே இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டியில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகிறோம். இப்போ வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு லெட்ஜர் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு போஸ்டிங்க்கு ஒரு சேலரி ட்ரான்சாக்ஷனுக்கு மூணு வவுச்சர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். என்னென்ன வவுச்சர், ஃபஸ்ட்டு ஜேர்னல் இட்ரி ஜேர்னல் வவுச்சர் போகிறேன், ஜேர்னல் வவுச்சர் போகிறேன், சேலரி அதில் என்ன பண்ணுறேன் 50,000 அவரோட சேலரின்னு வச்சுப்போம். ஸோ அவர் சேலரி மிஸ்டர் செல்வம் 40,000, நியூ ரெஃபரன்சஸ் 1, அப்புறம் அவருடைய அந்த 10,000 ருபீஸஸை டிடிஎஸ் கட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா டிடிஎஸ் அப்படிங்கிற
அந்த லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு 50,000 இந்த வவுச்சர்ஸ் போடுறோம். போட்ட பிறகு இப்போ அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம சேலரி பே பண்ணணும். ஸோ சேலரி பேமெண்ட் பண்ண எப்போதும் போல் பேமெண்ட் வவுச்சர். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்குது. டபுள் என்ட்ரி மோடில் மாற்றணுன்னா யூ சிங்கிள் என்ட்ரி மோட்னோ யூசிஆர் டிஆர் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் கொடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அவருக்கு சேலரி தரோம் எவ்வளோ, 40,000 ருபீஸ். ஸோ அவருக்கு நம்ம சேலரி கொடுத்துட்டோம் பை கேஷ், கேஷாக கொடுக்குறேன். சாரி, இங்கே சிஆர் மாற்றணும் இல்லையா. ஸோ சேலரி 40,000 ருபீஸ் நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த டிடிஎஸ் அவங்கள்ட்டேருந்து வந்து வாங்கின அந்த டிடிஎஸ் அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ண அமௌண்ட்டை பேங்கில் டெபாசிட் பண்ணணும். ஸோ பேங்கில் டெபாசிட் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம யாராருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கில் அந்த டிடிஎஸை நம்ம டெபாசிட் பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே, ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட், டிடிஎஸ் ரிப்போர்ட், டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் போய் பார்த்தோம்னா யாராருக்கெல்லாம் நம்ம வந்து டிடிஎஸ்ன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு பேங்க்கில் பே பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணும் உங்களுக்கு. இப்போ இந்த 10,000 ருபீஸை நம்ம எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்போது போல் அக்கௌண்டிங் வவுச்சர் பேமெண்ட். ஸோ பேங்கில் தான் பே பண்ணோம். ஸோ நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், இந்தியன் பேங்க் பேங்க் அக்கௌண்ட். கிரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000 ருபீஸ். ஸோ இந்த டீட்டெயிலாக மட்டும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டிடிஎஸ் ஆன் சேலரி அட்ஜஸ்ட். ஸோ யாராருக்கெல்லாம் நம்ம வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ணலையே அவங்களோட பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ பண்ணோம். ஸோ அதை நம்ம கொடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிடுறோம். ஸோ மாற்றி பண்ணிட்டேன்னா டிடிஎஸ் ஆன் சேலரி 10,000 சிஆர் சைடில் இந்தியன் பேங்க். சிஆர் இஸ் எ கிவர், டிஆர் இஸ் எ ரிசீவர். ஸோ நான் மாற்றி பண்ணிட்டேன் சாரி. ஸோ இதை பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு சேலரியும் பே பண்ணிட்டோம், டிடிஎஸ்ஸையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் எ டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கான லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். அப்புறம் கமிஷன்ஸ், கான்ட்ராக்டருக்கு எப்படி நம்ம டிடிஎஸ் கட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.